இலங்கையில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களில் நாளாந்தம் 7 முதல் 8 பேர் வரையில் மரணம் அடைந்து வருவதாகவும் 25 வரையிலானோர் காயங்களுக்கு உள்ளாவதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்துக்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருப்பினும் பெரும்பாலும் அதிகரித்த வேகமே காரணம் என கூறப்படுகிறது. நாளொன்றுக்கு 23க்கும் மேற்பட்ட விபத்துக்கள் இடம்பெறுகின்றன. இவற்றில் தினமும் 25 முதல் 30 பேர் வரையில் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வருடம் இடம்பெற்ற வீதி விபத்துக்களில் 3,111 பேர் மரணமடைந்ததுடன் 10,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் பலர் அங்கவீனமுற்றுள்ளனர். இது கடந்த வருடம் இலங்கை சந்தித்த கோவிட் தொற்றினால் ஏற்பட்ட பாதிப்பிலும் விட மிக மிக அதிகமாகும். வீதி போக்குவரத்து விதிகள் இறுக்கமாக கடைபிடிக்கப்படுவதை உறுதிப்படுத்த விதிமீறல்களுக்கு அதிக தண்டப்பணம் அறவிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. ஆனால் விபத்துக்கள் குறைவடையவில்லை. இவ்வீதி விபத்துக்களுக்கு வாகன சாரதிகளின் கவலையினம், தேர்ச்சியின்மை போன்றவை முக்கிய காரணங்களாக அமைகின்றன. அதாவது, வீதி போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காமை, வீதி சமிக்கைகளை அலட்சியப்படுத்துதல், மதுபோதையில் வாகனங்களை செலுத்துதல், போதிய ஓய்வு எடுத்துக்கொள்ளாமை, உடல்நலக்குறைவுடன் வாகனம் செலுத்துதல், போதிய நித்திரையின்மை, திடீரென திருப்புதல், வேகத்தை குறைத்தல், ஏனைய வாகனங்களுடன் போட்டிக்கு ஓடுதல், நீண்ட இரவு நேர பயணம், தொலைபேசியில் உரையாடியவாறு வாகனம் செலுத்துதல், வீதி குறியீடுகளை மதிக்காமை, வேக கட்டுப்பாடுகளை பொருட்படுத்தாமை போன்றன விபத்துக்கள் ஏற்பட காரணமாகின்றன. இதேவேளை வாகனங்கள் தகுதியான நிலையில் உள்ளனவா என பரீட்சித்து பார்க்காது வாகனங்களை செலுத்துவதும் காரணமாக அமைகின்றது. இலங்கையில் 83 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் உள்ளதாகவும் அவற்றில் 60% மோட்டார் சைக்கிள்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்களில் சிக்குவோரில் பெரும்பாலானோர் 14 வயதுக்கும் 44 வயதுக்கும் இடைப்பட்டவர்களாக காணப்படுகின்றனர். இளைஞர்கள் பயன்படுத்தும் மோட்டார் சைக்கிள்களில் பெரும்பாலானவை அதிக வலு கொண்டவை. இவை அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயன்படுத்துவதற்கு பொருத்தமானவை. ஆனால் இவை இங்கு பெரும்பாலும் நெருக்கடி மிக்க குறுந்தூர வீதிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் இவை விபத்துக்களில் சிக்கிக்கொள்வது அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இவ்வாறான வீதி விபத்துக்கள் உயிரிழப்புகளையும் அங்கவீனர்களையும் உருவாக்கும் அதேவேளை வாகனங்களும் சேதமடைந்து பெரும் சொத்துழப்புகளையும் ஏற்படுத்திவிடுகின்றன. அத்துடன் பெருமளவு பணத்தை மருத்துவத்திற்கும் செலவு செய்ய வேண்டியுள்ளது. இவ்விபத்துக்களின் போது ஏனையோருக்கும் பாதிப்பு ஏற்படுவது மட்டுமல்ல, பெரும்பாலான வேளைகளில் சாரதியும் பாதிக்கப்பட அல்லது உயிரிழக்க வேண்டி ஏற்படுகிறது. இதனை தெரிந்து கொண்டுள்ள நிலையிலும் விபத்துக்கள் இடம்பெறுவது அதிகரித்து செல்கிறது. இவ்விபத்துக்களை குறைப்பதாயின் வாகன சாரதிகளும் பாதசாரிகளும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுவது அவசியமாகிறது. வீதியில் பயணிக்கும் அனைத்து தரப்பினரும் பொறுப்புணர்வுடனும் எச்சரிக்கை உணர்வுடனும் நடந்து கொள்வதன் மூலமே இவ்விழப்புகளை தவிர்க்க முடியும்.